இந்த நேரத்தில் செலவு செய்யாதீர்கள், கையில் எப்பொழுதுமே பணம் தங்காது. ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பணம் சம்பாதிக்கிறது சிரமம்னா, சம்பாதித்த பணத்தை வீண் செலவாகாமல் அதை சேமித்து வைக்கிறது அதை விட சிரமமான ஒரு காரியம். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை எந்த நேரத்தில் செலவு செய்யலாம், மேலும் எந்த நேரத்தில் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சில விதிமுறைகள் இருக்குது. இன்றைக்கான பதிவில் அதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளில் சில பேர் வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளில் வீண் செலவுகளை தவிர்த்துடுவாங்க. இதற்கு முக்கிய காரணமே செவ்வாய் முருக வழிபாட்டிற்கு உரிய நாளாகவும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாட்டிற்கு உரிய நாளாக இருக்கிறதால. மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கும் சரி, சிறு தொழில் செய்பவர்களுக்கும் சரி, இந்த இரண்டு கிழமைகளுமே அவங்க மேற்கொள்ளும் வழிபாடுகள் மூலமாக இவங்க செய்கிற வியாபாரம் சிறந்து விளங்குவதோடு அவங்களுக்கு இருக்கும் பணமானது பல மடங்கு பெருகும் என்பதும் அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். நாளடைவில் இதையே பலரும் பின்பற்ற துவங்கிட்டாங்க. குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பணம் கொடுக்கறதையும் வாங்குவதையும் முடிஞ்ச வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் வீண் செலவுகள் செய்வதையும் தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் மாலையில் 6 மணிக்கு மேலே பணம் கொடுக்கறதும் வாங்கிறதும், மேலும் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு வீண் செலவுகள் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கையில் இருக்கிற பணம் வீண் செலவுகளால் கரைஞ்சி போகாமல் நல்ல செல்வ செழிப்போட வாழ வழிவகுக்கும். அதே குடும்ப தலைவிகள் இதை கடைப்பிடிக்கும் பொழுது குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். ஒரு சிலர் இதையெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் இதுதான் உண்மை. பெரிய பெரிய செல்வந்தர்களும் நல்ல செல்வ செழிப்போட வாழறவங்களும் இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்காமல் இது போன்ற விஷயங்களை அவங்க வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்கிறதுனால அவங்க தலைமுறையினரே செல்வ செழிப்போட வாழறத நம்மில் பலரும் கண்கூடாகவே பார்த்துருப்போம். ஆக நாமும் கூட செல்வந்தர்களாக வாழ்வதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ரகசியம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வரப்போகிற நாட்களில் நாங்கள் கொடுத்த இந்த குறிப்பை பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். மறவாமல் இன்றைக்கான பதிவை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள தவறாதீங்க. அதே போல் ரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை கேட்டு பயனடைஞ்சவங்க உங்கள் கருத்தை தாராளமாக எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.